அவசரப்பட்டு ஆளுகளை மாத்தி விட்டியா? மக்க மாமா, நீ மட்டும் இன்னும் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தேன்னு பையே. இந்நேரம் எல்லா வேலையும் முடிஞ்சிருக்கும். எல்லா வேலையுமா? யாரு வந்திருக்கான்னு பாரு. அப்பா அப்பா பெரியப்பா. அண்ணே அண்ணே, அடுத்தது என்ன படம்? பார்த்தம்ல படம் போன. அதுக்கும் நீ தானே என்ன டைரக்டர்? சங்கர் மாதிரி பெரிய டயர டக்கர். ஏய் போடி, ஒரு பெரிய கலைச்சு முகரைய பாரு. வணக்கம் மாமா. இங்க நோட்டா தான் அங்க பாரு. இதுக்கு ஒண்ணும் குறைச்சல. யோ, அங்க என்ன பாருவேன், மறுமுறை பார்த்து பேசு மாமா. நேத்து திருவிழால இருந்த தப்புக்கு உங்களை பார்த்து மன்னிப்பு கேட்டு போலான்னு வந்தேன். ஆமையா, கூட்டம் கும்பல்ல வச்சு கும்புங்க, தனியா வந்து மன்னிப்பு கேளுங்க. ஆமா, கூட்டம் கும்பல்ல வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தா தானே? பெரிய இங்க பாரு, நம்ம வம்சத்திலே அதிகமாக படித்தவர், அதுவும் எட்டாவது வரைக்கும் படித்து போட்டு உங்ககிட்ட பண்பா பணிவா மன்னிச்சுக்கன்னு வந்து நிற்கிறாரு. பெரிய மனசெத்தனமா மன்னிக்காம நீ பகபா புகபாங்கிற, எனக்கு பிடிக்கல, இது நல்லா இல்லை. எதையாவது பேசி வம்புளுக்காம விட்டு தொலையா அப்பா. பாவம் பா மாமா, அது என்னப்பா செய்யும்? எல்லாம் கூட்டம் போட்டு பேசி ஒரு முடிவு பண்ணிட்டீங்க. ஐயா சாமி, நான் உன்னை மன்னிக்க வேணாமியா, நீயும் ஒப்புன்னு சேர்ந்து என்னை மன்னிச்சிருங்கயா. ஆளை விடுங்கடா சாமி, உங்க சங்காத்தமே வேணாம்னு தானே ஒதுங்கி போய்க்கிருக்கேன். அடிய வைரச்சல, மாப்பிள்ளைய அந்த விஐபி பாக்ஸ்ல கூட்டி போய் உட்கார வைகி. நல்ல படம், குடியிருந்த கோயில் பார்த்துட்டு போட்டோம். சரிம்மா, வா மாமா, நம்ம படம் பார்க்கலாம். நல்ல குடும்ப சித்திரம் இன்றே காணுங்கள் விளங்கிரும். இந்த பானை எம்புட்டு 25 ரூபாமா. நல்ல பானை தானே? கட்டியான பானமா? இரும்பு சட்டிமா இருக்கேன், கீழே போட்டாலும் உடையாது. கடி மண்ண மர மண்ட. ஐயோ, என் பானை போச்சு. முசடு மூஞ்சி பாரு. என்னடி பானை கல்ல பானைய போட்டு உடைச்சிட்டு இருக்கவ, இங்க என்ன பண்ற? பானை கடையில என்ன பண்ணுவாங்க, பானைதே வாங்குவாங்க. உனக்கு எதுக்கு மண் பானை? வாடி, வெள்ளி பானைய வாங்கி தரேன். ஆட்டுக்காரனுக்கு வாக்கப்பட போறவளுக்கு இந்த மண்பானையே போதும். என்னடி சொல்ற, ஆட்டுக்காரனுக்கு வாக்கப்பட போறியா? ஆமா, எங்க அப்ப எனக்கு கல்யாணம் பேசி முடிச்சிருக்கு. என்னடி குண்ட தூக்கி போடுற? இன்னொருக்கடி ஏண்டி, மொரமாப்பிள நான் ஒருத்தர் இருக்கும்போது உங்க அப்பா எப்படி இன்னொருத்தருக்கு பேச முடியுமா? பாரு, உன் அண்ணன் எப்படி ஒத்துக்கிட்டான்? இந்த ஏற்பாடு பண்ணதே எங்க அண்ணன் தான். உங்க அண்ணனுக்கு அப்பனுக்கு புத்தி கிடையாது. மாப்பிள்ள போட்டு உடனே போச்சு அறிவு. போன வாங்க சொல்ல. முதலாளி என்னடா என் பாணி காசு? அப்பவும் வாழ்க்கைய போச்சு உனக்கு பாடி. பா
மாமா வாங்க தம்பி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் தா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன தம்பி இந்த பக்கம்? சும்மா மாமா பாத்துட்டு போலான்னு. அப்படிங்களா? என்னங்க யார் வந்திருக்காங்கன்னு கொஞ்சம் பாருங்க. ஏய் ஐயோ சும்மா இரு. எந்திரி. எங்கடி உங்க அப்பா பார்த்த அந்த ஆட்டுக்கார மாப்பிள? ஐயோ அதுவா? அது பாரு அங்க பச்சை துண்டு போட்டுட்டு அழகா கருப்பா ஒருத்தர் நிக்கிறாருல்ல விஜய் மாதிரி, அவர்தான் என்னோட மாப்பிள்ள. இந்த கருவாய் தான் உனக்கு மாப்பிள்ளையா? ஆமா. இருடி உன்னை உங்க அப்பனையும் சேர்த்து கவனிச்சுக்கிறேன். என்னங்க சீக்கிரம் வாங்க, மாப்பிள்ள வந்திருக்காரு. வாங்க மாப்பிள்ள. வணக்கம் மாமா. தங்கச்சி மாப்பிள்ள நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்கு. அப்புறம் என்ன மாப்பிள்ள இந்த பக்கம்? உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன் மாமா. உட்காருங்க மாப்பிள்ள. இருக்கட்டும் மாமா. என்ன மாப்பிள்ள? அடியே மாப்பிள்ளை கொஞ்சம் குடிக்க மோர் கொடுறே. இதை தரேங்க. சொல்லியா என்ன விஷயம்? யாரோ ஆண்டிப்பட்டி ஆட்டுக்காரனை பேசி முடிச்சதா கேள்விப்பட்டேன். ஆமா மாப்பிள்ள, இப்போ அதுக்கு என்ன? என்னதான் பிரச்சனை இருந்தாலும் உங்கள் தங்கச்சி மாயே நான். குத்துக்கல்லாட்டம் நான் இருக்கும்போது எவ்வளோ ஒரு ஆட்டுக்காரனை பேசி முடிச்சது. ஓ மாப்பிள்ள என்னையா நீ சொல்கிற? ரெண்டு பேரும் மாறி மாறி குழம்புங்க. இந்த ஆட்டுக்காரன் தான் வருஷம் வருஷம் நம்ம வயலில் கடை போடுறவனுங்க. இந்த வருஷமும் கடை போட இவங்கள தான் பேசி முடிச்சிருக்கிறேன். இதில் மாப்பிள்ளைக்கு என்ன பிரச்சனைன்னு கொஞ்சம் மாப்பிள்ள நீ செலவு ஓன் செலவுடியே கடைசியில் போகும்போது காசு சொல்லிட்டு கண்ணை நோண்டி பிடிவேன். ஏ மாப்பிள்ள நீ எவ்வளோ வரும்டாலும் முடியா மாப்பிள்ள? ஏ நானே நீ ஆண்டி குடிச்சு பார்த்துக்கிறோம்டா. மாப்பிள இது காலம் பிடிச்சிருக்கு, இதை போட்டா ஏறப்பலானே ஓட்டலாம் டே. பெரிய வீரவாணிய கட்ட போமே. இனிமே எங்க சந்தைக்குள்ள யாராவது சாராயம் விக்கிறத குடிக்கிறத பார்த்தா கையை கால உடைச்சு போடுவோம். பாடா தருதலை.